ஒன் ஆஃப் மை சைல்ட்ஹுட் ட்ரீம் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மாதிரி இருக்கேன், வேற லெவல் ஃபீலிங். இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் வந்து வாகனத்தில் ஃப்ளைட்டை பறந்து தான் பார்த்துருக்கேன், பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட்டில் நானே பறக்க போகிறேன். அழகழகான ஏரோஸ்டஸ்லாம் இருக்காங்க, அதுவும் வந்து கிங்ஃபிஷர் ஃப்ளைட்டில் தான் அவர் போவாராம். ஏன்னா கிங்ஃபிஷர் பிராண்ட் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. இப்போ கூட நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன், எதுக்காக போயிட்டுருக்கேன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் நான் அடித்து கேட்டால் கூட சொல்ல மாட்டேன், பச்சை பச்சையாக கெட்டுனா கூட சொல்ல மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நான் ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஃப்ளைட் ஏறிடுவேன். ஸோ ஃப்ளைட் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நான் வந்து ஃப்ளைட் போர்ட் பண்ணிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன் பார்க்குறீங்களா? என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், அதுவே விண்டோ சீட்டில் உட்காரலன்னு எப்படி? இதுக்காகவே நான் வந்து 350 ரூபா தனியாக பே பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் காமெடியாக இருக்கல, பட் இது வந்து ஹாப்பினஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மூன்று பக்கங்களோட தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பிரதர் வந்து இருக்கிறது. ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன், ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லிட்டாரு, நோ ப்ராப்ளம்ன்றது, நீங்கள் இங்கே எப்படி வேணால் வீடியோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரே வந்து க்ளீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. ராம் தன்னை தானே பெரிய யூடியூபர் என்று உணர்ந்த தருணம். ஸோ இனி என்ன, நம்ம ஆட்டம் ஆரம்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்டஸ் வந்து சீட் பெல்ட் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பெல்ட் போடுங்க. வீட்லயே போட்டு வந்துட்டேன். பேண்ட் பெல்ட் இல்ல, சீட் பெல்ட் போடுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில நான் வந்து என்னோட பேண்ட்டுக்கு தான் பெல்ட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கார்ல போகும்போது சீட் பெல்ட் போட்டிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்ல போறப்போ சீட் பெல்ட் போடும்போது அந்த தனி ஃபீலிங் ஆயா. என்ன இருந்தாலும் ஃப்ளைட்டு ஃப்ளைட் மாப்பாங்க. ஓகே மேம், இட்ஸ் டைம் டு டேக் ஆஃப், கேன் யூ ப்ளீஸ் ஃபாஸ்டன் யுவர் பெல்ட். ஸோ சொல்லிட்டாங்க, நானும் வந்து சீட் பெல்ட் மாட்டிக்கிட்டேன். அடுத்தது என்ன, ஃப்ளைட் இப்போ கொஞ்ச நேரத்தில் டேக் ஆஃப் ஆக போகுது. அப்பனே முருகா ஞான பண்ணிதா, அல்லாஹ் ஜீசஸ் உலகத்தில் இருக்க எல்லா கடவுளும் எனக்கு துணையாக இருந்தப்பா, எப்படியாச்சும் சேஃபாக போய் நான் இறங்கிடுவேன். எனக்கு எனக்கு டேக் ஆஃப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வரி போடுன்னு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே பயமாக இருக்கு. அப்பனே பைலட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போலுக்குது, வரும்போது தான் கவனிச்சேன் பிரேக் எங்கே இருக்குன்னு கேட்டுருந்தாப்ல. இல்லாங்க, போன வாரம் நைஜீரியாலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பி ஆக்சிடென்ட் ஆகி 150 பேர் காலி தருமா, 3 நாள் முன்னாடி நியூசிலாந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பி தண்ணியில் ஊழிச்சு கடல. முருகா துணையாக இருக்கும். ஏ சி பண்ணி அப்படியே ட்ராவல் கேட்டேன். அச்சா ஜாப் அப்படியே பெரிய பார் ட்ராவல் கேட்டேன் ஃப்ளைட் மாதிரி.
उस टाइम आपका एक्सपीरियंस कैसा था? अच्छा था। डर लगा था जब टेक ऑफ करते वक्त? फर्स्ट टाइम थोड़ा सा। अच्छा, मज़ा आया था। चलो सही है, मैं भी पहली बार लग रहा। मेरा 10 to 20 फ्लाइट है मेरा। अच्छा, इतनी बार ट्रैवल करने आओ, फिर तो आप काफ़ी एक्सपीरियंस दो। चलो मेरा फर्स्ट टाइम है, कोई दिक्कत तो नहीं होगी? नहीं नहीं, कोई दिक्कत नहीं, एंजॉयमेंट कम देगा। हाँ फिर तो ठीक है। ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதர் வந்து சொல்கிறாரு அவர் 15 to 20 டைம்ஸ் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் வயிற்று கலக்கிறது இருக்குது, சும்மாவே வயிறு கலக்கும், எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. சரி, எவ்வளவோ பார்த்தாச்சு. Cabin crew to your seats for takeoff. Confirm cabin crew status. Thank you. Yes, sir. Sitting here. Flight takeoff coming for the. Govinda, Govinda. All of you, I have prepared for you. Safe up. We journey with no incident. மக்களே, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது தூக்கி வாரி போடும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் எல்லாம் பண்ணானுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. பட் எனக்கு அப்படி ஒன்றுமே தெரியல, சப்பையாக தான் இருந்துச்சு. இவ்வளவு கெத்தாக பேசும் ராம், உண்மையில் நடந்தது என்ன? அந்த அற்புதமான காட்சி இதோ உங்களுக்காக. பின்னாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு தேவதைகள் நிற்காங்க. நான் வந்து ஏரோஸ்டஸ் கூப்பிட மாட்டேன், அவங்க வந்து தேவதைகள். ஏன்னா அவங்க தான் இந்த ஃப்ளைட்டில் வந்து நம்மளை டேக் கேர் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து உண்மையாகவே நம்மளுக்கு தேவதைகள் தான். ரொம்ப கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படிலாம் இல்லை, நல்ல பையன் தான், ரொம்ப நினைக்காதீங்க. இருந்தாலும் பார்க்கணும்னு தோணுது அவங்கள. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே போர் அடிக்குது. சரி, பிரதர் கூட கொஞ்சம் பேசலான்னு நினைச்சேன். ப்ரோ, அப்படி வரும் குச்சு பார்த்தானா, அப்ப காசு பிளாக் கட்டு. டூட்டிதரன் ஜாபே, டூட்டிதரன் கிசி சார் மில்லே ஜாபே யா ஃபிர? अच्छा, शिप में काम करते हो? चलो, अच्छा फर्स्ट टाइम अभी ज्वाइनिंग हो रही है? फर्स्ट टाइम नहीं है। अच्छा, ज्वाइनिंग यहाँ से? चलो बढ़िया है, ऑल द बेस्ट आपके लिए। चलो एंजॉय करो, मैं भी वहीं से बिलोंग करता हूँ। अच्छा, आप अभी जा रहे हो ना ड्यूटी पर? हाँ, वहीं से बिलोंग करता हूँ मैं। अच्छा, चलो, बहुत बोर लग रहा है यार, फ्लाइट की सारी एक्साइटमेंट चली गई, ऐसा लगता है कि मतलब कब उतरूँगा। ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் கிடைக்கல, வருத்தப்படுறாங்க நம்ம நாட்டுல. எச்சி துப்புற போட்டி வச்சா தங்க பதக்கம் நம்மளுக்கு. चलो, अब अपना एंजॉय करो, अब मूवीज देखो, मैं जरा ऑडियंस से बात करते हैं। फ्रेंड्स வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சோ அவர் வந்து கப்பல்ல வேலை பாக்குறாரா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. எப்படி உங்களுக்கு தோணுதா, அந்த விஷயம் ஞாபகம் வருதா? ஐயோ, கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். சும்மா பாட்டு பாடிக்கிட்டு கண்ணை கண்ணு அசத்து கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கலான்னு நினைக்கிறேன்.
கைப்புள்ள இன்ன ஏன்டா முடிச்சிட்டு இருக்க தூங்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்றேன் ஓகேவா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் போயிடுச்சு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ்ல வந்து லேண்ட் ஆக போகணும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட் ஜெர்னி வந்து கூடி போகுது இது பஞ்சர இடத்துல நாங்கள் வந்து லேண்ட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து வெளியே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஏன்னா உயிர் ஜெர்னி இது படியாடுறேன் படியாடுறேன் ஆ ஃபஸ்ட் டைம் தான் சரியாக சார் பேசுகிறேன் ரொம்ப படியாது பஸ் எய்த் ஆகி தோட சார் போர் ஓகே பீச் பேசி அதர்வைஸ் ரொம்ப மஸ்தர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெளியே வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சென்னைக்கு தான் வந்திருக்கேன் இப்போ தான் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கினேன் இப்போ சென்னை ஏர்போர்ட்லேருந்து நான் வெளியே எக்ஸிட் ஆக போகிறேன் எக்ஸிட் ஆகிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போக போகிறேன் அந்த இடம் என்னங்கிறத நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் இல்லை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் இல்லை சொல்லிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுவேன் ஸோ வீடியோவை பார்த்துட்டுருங்க கண்டினியூஸாக நான் அங்கேருந்து ஒரு ஊபர் ஆட்டோ புக் பண்ணேன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு தலை சுற்றுது வயிறு பசி தாங்க முடியல ஒரு கதை நான் சொல்லணும் உங்ககிட்ட ஸோ நம்ம மாணவர் இருக்காரு என்னோடய கிளாஸ்மேட் அங்கே என்ன மனசுங்களா அவங்க கடை பாவிகளா அஜிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் 5:10 நினச்சிட்டு இருக்கேன் டைம் இங்கே 4:10 ட்ரெயின் அஜிக்கோ 5 நிமிஷம் தான் இருக்குது அம்முக்கு டொம்முக்கு அம்மாள் டுமாள் அம்முக்கு டொம்முக்கு அம்மாள் டுமாள் அம்மாள் டுமாள் அம்முக்கு டொம்முக்கு அம்மாள் டுமாள்